நெக்ஸ்ட் டாபிக் டெரிட்டோஃபைட்ஸ். தி டெரிட்டோஃபைட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ், முதலாவதாக காணப்படக்கூடிய உண்மையான நிலத்தில் வாழக்கூடிய தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ஹாவ் த சைலம் அண்ட் ஃப்ளோயம், சைலமும் ஃப்ளோயம் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹென்ஸா தே ஆர் கால்ட் அஸ் அ வாசுகுலார் கிரிப்டோகேம்ஸ். ஓகேங்களா, இதை நான் வாசுகுலார் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வாசுகுலார் கிரிப்டோகேம் ஏன், இல்லை ப்ரெசன்ஸ் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகேவா, த மெயின் பிளான் போடி இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். உண்மையான ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா, அடுத்து இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரூ லேண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி. அடுத்து த டெரிட்டோஃபைட்ஸ் ஆல்சோ எக்ஸிபிட் த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ், அதாவது எல்லாம் மாறி மாறி ஜென்ரேஷன்ஸ் வரும். த டிப்ளாய்டு ஸ்போரோஃபைடிக் ஸ்பீஸ் ஆல்டர்னேட்ஸ் வித் த ஹேப்ளாய்டு கேமிடோஃபைடிக் ஸ்பீஸ். இருமை நிற்கக்கூடிய ஸ்போரோஃபைடிக் ஸ்பேஸை தொடர்ந்து ஹேப்ளாய்டு கேமிடோஃபைடிக் ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்போரோஃபைட் இஸ் த டாமினன்ட் ஸ்பேஸ். இங்கே வந்து எது டாமினன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போரோஃபைட், பிரியோஃபைட்டில் கேமிடோஃபைட். சரியா, இந்த ஸ்போரோஃபைட் ரீப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். எதன் மூலமாக ரீப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் மூலமாக. சரியா, இந்த ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் என்ன ஸ்பொராஞ்சியம், ஸ்போர்கள் எங்கே இருக்கும் அந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே இருக்கும். சரியா, இந்த ஸ்பொராஞ்சியா பியரிங் த லீவ்ஸ் ஆர் கால்ட் அஸ் அ ஸ்போரோஃபில், அதாவது ஸ்பொராஞ்சியத்தை ஃபார்ம் பண்ணக்கூடிய லீவ்ஸ் அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்போரோஃபில். ஓகேங்களா, ஃபில்னா லீஃப்னு அர்த்தம். ஓகேவா, அதான் ஸ்போரோஃபில். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த பிளான்டா ப்ரொடியூஸ் அ ஒன் லீவ் ஒன் டைப் ஆஃப் ஸ்போர், எய்தர் மைக்ரோஸ்போர் ஆர் மெகாஸ்போர். சில பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஸ்போரை தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒன்று மைக்ரோஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அல்லது மெகாஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஹோமோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன் சம் பிளான்ஸாக போத் மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர் ஆர் ப்ரொடியூஸ்டு. சில பிளான்ஸில் ரெண்டு வகையான ஸ்போரும் ப்ரொடியூஸ் ஆகும், மைக்ரோஸ்போரும் ப்ரொடியூஸ் ஆகும் மெகாஸ்போரும் ப்ரொடியூஸ் ஆகும். மைக்ரோஸ்போர் அப்படின்னாக்க மேல் ஸ்போர். சரியா, மெகாஸ்போர் அப்படின்னா ஃபீமேல் ஸ்போர். சரிங்களா, இப்போ ரெண்டுமே ப்ரெசண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாம்மா, சரி. அடுத்து இந்த ஸ்போர்ஸ் கிவ் ரைஸ் டு கேமடோஃபைடிக் ஜெனரேஷன் கால்ட் ப்ரோதாலஸ். ஸ்போர்லேருந்து ப்ரோதாலஸ் என்று சொல்லக்கூடிய கேமடோஃபைடிக் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது, விச் இஸ் ஷார்ட் லீவ்டு, குறுகிய காலம் மட்டும்தான் வாழும், அதே மாதிரி தன்னிச்சையாக செயல்படக்கூடியது, இண்டிபெண்டன்ட். த கேமடோஃபைட் ப்ரொடியூஸா மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸ், பல செல்களை உடைய செக்ஸ் ஆர்கனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கான நேம் என்னென்ன அப்படின்னா ஆந்த்ரிடியம் விச் ப்ரொடியூஸ் அ ஆந்த்ரோசோவாய்ட். ஆந்த்ரன் தெரியும் இல்லையா, மேல் கேமி. ஓகேங்களா, அதில் ஃபார்ம் ஆகக்கூடியது ஆந்த்ரோசோவாய்ட். ஓகேவா, அடுத்து ஆர்கிகோனியம் விச் கண்டைன்ஸ் அண்ட் எக். ஓகேவா, அடுத்து இந்த ஆந்த்ரோசோவாய்ட் ஃபெர்டிலைசஸ் த எக். ஆந்த்ரோசோவாய்டும் எக்கும் ஃபெர்டிலேஷன் ப்ராசஸ் நடந்து என்ன ஃபார்ம் பண்ணும், டிப்ளாய்டு சைகோட்டாக ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, இட் டெவலப்ஸ் இன்ட்டு அன் எம்ப்ரியோ. அதுலேருந்து என்ன டெவலப் ஆகும், எம்ப்ரியோ டெவலப் ஆகி விச் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு ஸ்போரோஃபைட். அதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்போரோஃபைட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதனுடைய கிளாஸிஃபிகேஷன், த டெரிட்டோஃபைட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு ஃபோர் கிளாஸஸ். ஒன்று சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்வெனாப்சிடா, டெராப்சிடா. சைலாப்சிடாவுக்கான எக்ஸாம்பிள் சைலோட்டம், செகண்ட் ஒன் லைகோபோடியம், தேர்டு ஒன் இக்கோசிட்டம், ஃபோர்த் ஒன் நெப்ரோலஃபிஸ். டயக்ராம் பாருங்கள். அடுத்து மோர்டுனோ, லைகோபோடியம் இஸ் நோன் அஸ் கிளப் மாஸ். ஓகேவா, அதாவது ஸ்கேலி லைக் லீவ்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இக்கோசிட்டம், இதை ஹார்ஸ் ஸ்டைல் குதிரைவாளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் ஒன் பட் கொஸ்டினு. அடுத்து இதுக்கான எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ஃபர்ஸ்ட் வென் த ஃபென்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஆர்னமெண்டல் பிளான்ஸ், அழகு தாவரங்களாக இதை நம்ம வளர்க்குறோம். செகண்ட் பாயிண்ட்டு த ரைசோம் அண்ட் பீட்யூல்ஸ் ஆஃப் ட்ரையாப்டரஸ் ஈல்டு த வெர்மிஃபியூஜ் ட்ரக், அதாவது ரைசோம்னா அந்த வேர்க்கிழங்கு இருக்குல்லே அது, அதே மாதிரி பீட்யூல்ஸ் இலை காம்பு, ட்ரையாப்டரிஸில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பார்ட்ஸ்லேருந்தும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெர்மிஃபியூஜ் ட்ரக், மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேவா, தேர்ட் பாயிண்ட்டு த ஸ்போரோ கார்ஃப் ஆஃப் மார்சிலியா இஸ் அ வாட்டர் ஃபேன், இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபுட்டா இன் சம் பை பீப்புள். ஓகேங்களா, சில மக்கள் வந்து அதை உல்டா வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அதாவது ஸ்போரோ கார்ஃப் அந்த கனியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக இதை யார் சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ், ஆதிவாசிகள் இருந்தாங்களே அப்போ வந்து இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சரி. அடுத்து வாட் ஆர் த மெயின் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிரியோஃபைட்ஸ் அண்ட் டெரிட்டோஃபைட்ஸ், ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மெயினான டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி
ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, த பிளான்ட் பாடி கேனாட் பி டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். இங்கே வந்து த்ரீ ரீஜியனாக இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது, இங்கே டெஃபினட்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறத ட்ரூ பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட்டு, த பிரியோஃபைட்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸ். அது நம்ம சொன்னலையா, ப்ரெசன்ட் இன் தி லேண்ட் அண்ட் வாட்டர். ஓகேவா, இங்கே ட்ரூ லேண்ட் பிளான்ஸ், இது உண்மையாக லேண்டில் வாழக்கூடிய தாவரம். அடுத்து, த வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ஆப்சன்ட். ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன சொன்னோம், நான் வாசுகுலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, இங்கே வாசுகுலர் கிரிப்டோகேம்ஸ், ஸோ அதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகேவா, வாஸ்குலர் டிஷ்யூஸ் இங்கே ப்ரெசண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, த டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த பிளான் பாடி இஸ் கேமிடோஃபைட். ஓகேங்களா, இங்கே எந்த ஜென்ரேஷன் வந்து டாமினண்ட்டாக இருக்குன்னா கேமிடோஃபைட், இங்கே ஸ்போரோஃபைட் ஜெனரேஷன். லாஸ்ட் பாயிண்ட்டு, த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த கேமிடோஃபைட்டிக் ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் வந்து எந்த ஜெனரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இந்த ஸ்போரோஃபைட் ஜெனரேஷனை கேமிடோஃபைட் ஜெனரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரியா, இதுக்கான எக்ஸாம்பிள் ரிக்ஷியா எங்கே டிபெண்ட் பண்ணி இருக்காது, இதுக்கான எக்ஸாம்பிள் செலஜினெல்லாம். ஓகேவா, எது பிரியோஃபைட்ஸு எது டெரிடோஃபைட்ஸ் அப்படிங்கிறத கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.